லாட்லடி சுலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எங்களோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்துச்சுன்னா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களை உடனே வந்து ரீச் ஆகும் இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப கஷ்டமே இல்லாமல் நெய் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது தாங்க நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் இனி இந்த மெத்தடை மட்டும்தான் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க இவ்வளோ இது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம இந்த வீடியோ வந்து நாங்கள் உங்களுக்காக செஞ்சு கொடுத்துருக்கோம் பாருங்க பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் இனி செய்யுங்க இந்த பாட்டிலில் வந்துட்டு எப்போவும் நம்ம ச பால் காய்ச்சும் போது அந்த ஆடைகளை எடுத்து சேர்த்து வச்சுருந்தோம் அந்த பாட்டில் ஃபில்லானதும் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் அந்த ஆடைகளை உள்ளே சேர்த்துடலாம் பார்த்திங்கன்னா இதுக்கு பெரிய ஜார் இருக்கிறதுலையே பெரிய ஜார் இருக்கும் இல்லைங்களா அதை தான் எடுத்து யூஸ் பண்ணணும் தண்ணி நம்ம போடுற அந்த பால் ஆடைகளை விட அதிகமான அளவு தண்ணி விட்டுக்கங்க பாருங்க தண்ணி நிறையா விடலைன்னா அது க்ரீமி மாதிரி ஆகிடுங்க அப்போ உங்களுக்கு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும் நம்ம ஈஸியான எடுக்கிற மெத்தடுக்காக தான் இதை சொல்கிறோம் பால் விட தண்ணி அதிகளவு விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்சியில் ஓட்டி எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் இதை தண்ணி தண்ணியோடு அப்படியே இந்த பாத்திரத்தில் கொட்டிகிட்டே இதை அப்படியே ஃப்ரீசரில் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா நீங்கள் கையே வைக்க தேவையில்லைங்க தானாக உங்களுக்கு மேலே எலும்பி அந்த ஆடைகள்லாம் தனியாக வந்துடும் வெண்ணெய் மட்டும் தனியாக அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியவே கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு கைகளால் அப்படி திரட்டி எடுக்கும் பாருங்க இந்த மாதிரி திரட்டி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த வெண்ணெய் வந்து சூப்பராக கிடச்சிரும் நீங்கள் ஃப்ரி ஃப்ரிட்ஜிலேயாவது இல்லை மில்க்ரேவ்லேயாவது அட்லீஸ்ட் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு அது இந்த மாதிரி கை வச்சு எடுக்கிறத விட அது ரொம்ப 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 ஈஸியாக அதுவே எல்லாம் ஒன்று சேர்ந்து திரண்டு வந்துடும் நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு இன்னொரு வாட்டி நல்ல தண்ணியில் ஒரு வாட்டி அலம்பி எடுத்துடலாம் இப்போ இந்த அடியில் இருக்கிற இந்த மோர் தண்ணி இருக்குது இல்லைங்களா இதை கொட்டிடாதீங்க இந்த தண்ணியோட அடுத்து ஃபர்தராக நீங்கள் எடுக்கக்கூடிய ஆடைகளை அந்த பாட்டிலில் வச்சுக்கிட்டு போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த வெண்ணை நீங்கள் மூணுலேருந்து ஆறு மாதம் சேகரித்து வைக்கும்போதும் அந்த பால் ஆடைகள் சேகரித்து வைக்கும்போதும் ஸ்மெல் அடிக்காமல் நல்ல அந்த மோர் வாசத்தோடையே நல்லா இருக்கும் இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த மாதிரி இல்லாமல் வெறும் பாட்டிலில் மட்டும் நீங்கள் சேகரிச்சுக்கிட்டு வச்சுட்டு வரீங்கன்னா ஒரு ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் வாசம் வர ஆரம்பிச்சிடும் ஒரு மாதிரி அந்த பால் வாசம் கெட்டுப்போன வாசம் மாதிரி வரும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த டிப்பை உங்களுக்கு சொல்கிறேங்க இந்த அடியில் இருக்க தண்ணியிலையே நீங்கள் ஃபர்தராக எடுக்கக்கூடிய அந்த பால் ஏடுகளை போட்டு வச்சுட்டு வாங்க அவ்வளோ உங்களுக்கு கொஞ்சம் கூட மூணு மாதத்துக்கு சேர்த்த அந்த பாலாடைங்கிற மாதிரியே இருக்காது பாருங்க மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு இன்னொரு பாத்திரத்தில் இந்த தண்ணியில் போட்டுட்டு கடாய் வச்சுட்டு இந்த எடுத்த வெண்ணெய இதில் போட்டு நம்ம உருக்கணும்னா நமக்கு வீட்டிலேயே ரொம்ப சூப்பரான மணல் மணலான அருமையான நெய் ரெடியாகிடும் இதில் வந்து கொஞ்சம் உப்பும் கொஞ்சத்துலும் நான் போட்டிருக்கேன் ஒரு சிலர் முருங்கைப்பூ போடுவாங்க ஜீரகம் கொஞ்சம் போடுவாங்க அதே நம்மளோட அந்த ட்ரெடிஷன் மெத்தடில் அந்த மாதிரி காய்ச்சும் போது அதை சேர்த்துக்கலாம் பட் நான் இப்போ நைட் டைமில் இது செஞ்சதுனால என்னால் முருங்கைப்பூ போய் இருந்தே எடுக்க முடியல நீங்கள் வந்து முருங்கைப்பூ இல்லை அப்படி முருங்கைப்பூ இல்லை அப்படின்னா ஒரு பிஞ்ச அளவுக்கு ஜீரகம் எடுத்து அதில் போட்டுட்டு அப்படி காய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி காய்ச்சிட்டு நம்ம வீட்டில் இருக்கு நிறைய நம்ம தற்சார்பு வாழ்க்கைக்கு மாறணும் எல்லாரும் வந்து ட்ரெடிஷன் அது இதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப கஷ்டமாக நீங்கள் வேலை வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை இது மாதிரி ஈஸியாகவே எல்லா வேலையும் நம்ம செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம பால ஆடைகளில் இருந்து எடுக்கக்கூடிய இந்த நெய் வந்து ரொம்ப மனமாகவும் வாசமாகவும் இருக்கும் உங்கள் வீட்லேயும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ வந்துட்டு வச்சுட்டு நான் கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு இருந்தேன் நல்லா அது ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி இந்த நெய் வந்து காய்ச்சறதுக்கு மொத்தமான டைம் எடுத்தது நல்லா பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோடு இருக்கும் இல்லைங்களா அந்த வெண்ணை அது இந்த நெய்யில் பட்டு எல்லாம் அந்த ஒன்று போல் எல்லாம் இந்த மாதிரி கலந்து வரத்துக்காக தான் இல்லைன்னா அப்படியே ஓரங்களில் அது தீஞ்சி போன மாதிரி ஆகிடும் அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம கிளறி விடுறோம் அப்போ பார்த்தீங்கன்னா நெய் வாசம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வளர்கிற பசங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக நிறைய ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு அதனால் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியான விஷயங்களை அவங்களுக்காக நம்ம செஞ்சு கொடுக்கணும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த அலோபதியில் இல்லைங்க நான் வந்து ஆயுர்வேதிக்கில் சொல்கிறேன் இந்த நெய்யை பார்த்திங்கன்னா ரெண்டு லிட்டர் நெய்யை ஒரே இதுவாக குடிக்க சொல்லுவாங்க வயிறை வந்து க்ளீன் பண்ணி அந்த ஃபேட்டை எடுக்கிறது அதாவது முள்ள முள்ளால் எடுக்கிறோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நெய் அப்படி கண்டினியூவாக சாப்பிடும்போது நமக்கு ஃபே நல்ல கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல இன்க்ரீஸ் ஆகும் ஹெச்டிஎல்னு சொல்கிற நல் ஹெச்டிஎல் எல்டிஎல்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதில் அந்த நல்ல கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டு கெட்ட கொலஸ்ட்ரால் லெவலாக ஆட்டோமேட்டிகா நல்ல கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கெட்ட கொலஸ்ட்ரால் ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிடும் இது ஒன்றுக்கு ஒன்று இன்ட்ரு ரிலேட்டடாக அதனால் ஃபுட்டில் வந்து நெய் சேர்த்துக்கங்க நெய் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது கொலஸ்ட்ரால் வந்துடும் அப்படிங்கிறதுனால இதை அவாய்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி டெய்லியும் நீங்கள் வந்துட்டு எடுத்து வைக்கிற அந்த பாலாடைகள்லையே சேர்த்துட்டு இந்த மாதிரி நெய் நம்ம வீட்டில் காய்ச்சிக்கிட்டு பசங்களுக்கு கொடுக்கலாம் தோசை ஊற்றி கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய நெய் வந்து எல்லா ஃபுட்லேயும் நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ அதனால் இந்த மெத்தடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் கஷ்டம் இல்லாமல் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படிங்கிறது நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஆனால் ஒன்றே ஒன்றுங்க பெரிய ஜாரில் போட்டு அடிங்க தண்ணி வந்து நிறையா விட்டுக்கங்க அப்போ தான் உங்களுக்கு அது ஈஸியாக இல்லை ஈஸியாக இருக்கும் கஷ்டம் இல்லாமல் நீங்கள் செஞ்சுக்கலாம் தண்ணியோட அளவு குறைச்சிடாதீங்க அப்படி குறைக்கும் போது தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த க்ரீம் பால் ஆடை வந்து நம்ம ஐஸ்க்ரீம் மாதிரி அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அதை நம்ம திருப்பி எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதனால தான் நான் திரும்ப திரும்ப அதை சொல்லிகிட்ருக்கேன் தண்ணி நிறையா விட்டு பண்ணும் பொழுது தான் அது ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த மாதிரி நல்லா முருக காய்ச்சின இந்த நெய் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ்லேருந்து சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்குமே நல்லா உங்களுக்கு அந்த மனமாகவும் கெட்டு போகாமலும் நல்லா இருக்கும் நான் இப்போ வந்து கல் உப்பு வந்து ஒரு ஒரு அளவுக்கு சேர்த்து அந்த நெய்க்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி முருங்கைப்பூ மஞ்சப்பொடி ஜீரகம் அப்படின்ட்டு இது கூட சேர்த்து காய்ச்சி வச்சிட்டோம்னா நம்ம ஸ்ட்ரீட்டே அடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த நெய்யோட வாசம் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க அதனால் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக கொஞ்சம் மெனக்கெட்டு செஞ்சு செஞ்சு வைங்க ரொம்ப ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம மாறணும் அதுவும் கஷ்டம் இல்லாமல் ஈஸியான மெத்தடில் செய்யறதுக்காக நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் என்னை இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நெய் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம என்ன இதை கொஞ்சம் ஆற வி நல்லா ஆற விட்டுட்டு எடுத்து நம்ம எந்த பாத்திரத்தில் இது ஸ்டோர் பண்ணுறோமோ அதில் வந்துட்டு தண்ணி படாமல் ஒரு பவுலில் வச்சுக்கலாம் நான் நெய்க்கு இன்னொன்னே தனியாக வச்சுருக்கேன் இதில் ஊற்றி வச்சுட்டு மூடி போட்டு வச்சுட்டேன் எனக்கு வந்து ஒரு ஹாஃப் லிட்டர் அளவுக்கு வெண்ணெய் இருந்தது வந்தது அதில் இருந்து உனக்கு கால் லிட்டர் அளவுக்கு இப்போ இந்த நெய் கிடச்சிருக்குங்க ஸோ தொடர்ந்து என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் எல்லா வீடியோஸும் இருக்குது அதையும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்